இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மின் கட்டணம் செலுத்துவது சம்பந்தமாக தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றியும், உங்களுடைய வீட்டுக்கான மின் கட்டணம் எவ்வளோ வந்திருக்கு, அது எப்படி ஆன்லைனில் பே பண்ணுறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தற்போது வெளியின அறிவிப்பு என்னென்னு பார்க்கலாம். தற்போது வெளியின அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மின்வாரிய அலுவலகத்தில் நேரடியாக மின் கட்டணம் செலுத்த பொதுமக்களுக்கு வந்து புதிய நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு மின்வாரியம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ₹4000 அதிகமான மின் கட்டணத்தை இனி ஆன்லைன் மூலம் மட்டுமே செலுத்த முடியும் என்று மின்வாரியம் தெரிவித்துள்ளது. உங்களுக்கு 4000 அல்லது 4000 மேலே இபி பில் வந்திருந்தால் நீங்கள் வந்து நேரடியாக இபி ஆஃபீஸுக்கு போயிட்டு பேமெண்ட் பண்ண முடியாது, ஆன்லைனில் தான் பேமெண்ட் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் இனி வரும் மாதங்களில் ₹2000 அல்லது 3000 என மின்வாரிய அலுவலகத்தில் செலுத்துவதற்கான அதிகபட்ச தொகை படிப்படியாக குறைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. தற்போது வந்து 4000 மேலே வரத்த மட்டும் நீங்கள் ஆன்லைனில் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். கூடிய விரைவில் வந்து 2000-3000 சொல்லிட்டு எல்லாமே ஆன்லைனில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும், இபி ஆஃபீஸ் போய் பே பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தற்போது வெளியின அறிவிப்பு. அடுத்ததான் வீட்டுக்கான மின் கட்டணம் எவ்வளோ வந்திருக்கு, அதை எப்படி ஆன்லைனில் பே பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் பே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ரிசர்ச் ஆப்ஷனில் போயிட்டு டேஞ்சன்ட் கோட் சொல்லி டைப் பண்ணுங்க. அதை மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்கக்கூடீங்கன்னா, ஃபஸ்ட் உடனே டேஞ்சன்ட் கோட் சொல்லி ஒரு மொபைல் ஆப் ஷோ ஆகும். இது வந்து ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள தான் இருக்கும். இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அப்டேட் கேட்குது, நான் அப்டேட் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்துட்டு சில டீட்டெயில்ஸ்லாம் அலோ கேட்கும், அதெல்லாம் கொடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பர், நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா, ஒரு 5 செகண்ட்ஸில் உங்களோட மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து அப்படியே என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பேஜில் வந்து 4-digit பின் நம்பர் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாச்சும் ஒரு 4-digit பின் நம்பர் செட் பண்ணிவிட்டு செட் பண்ணி கொடுத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட இபி பில் நம்பர்லாம் என்டர் பண்ணி ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டியூ ₹95 பே பண்ணும். இதற்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 18/12/2023 சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதற்கு இபி பில்க்கான சர்வீஸ் கனெக்ஷன் யார் பேரில் இருக்கோ அவங்களோட நேம் ஷோ ஆகும். அதற்கு கீழே சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் இருக்கும். இந்த மெத்தட பயன்படுத்தி உங்க வீட்டுக்கு எவ்வளவு மின் கட்டணம் வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். நீங்க பேமெண்ட் பண்றதுக்கு பேனோ ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ்ல கன்சியூமர் நம்பர் ரிலேட்டிவ்ஸ்மே இருக்கும். சூஸ் பேமெண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங் இந்த ஆப்ஷன் இருக்கும். நீங்க யூபிஐ மூலமா பே பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு யூபிஐ கியூஆர் கோட் ஆர் எனி கார்டு நெட் பேங்கிங் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ்ல இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல வந்து கார்டு பேங்கிங் யூபிஐன்னு இருக்கும். நான் யூபிஐ மூலமாக பே பண்ணுறதா யூபிஐ செலக்ட் பண்ணுறேன். இதில் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் எல்லாமே இருக்கும். நான் கூகுள் பே செலக்ட் பண்ணிவிட்டு அதற்கான யூபிஐ ஐடி என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஆப்ஷனை கிளிக் பண்ணினா யூபிஐ யார் பேரில் இருக்கும் உங்களோட நேம் ஷோ ஆகும். அதற்கு பக்கத்துலேயே பேனோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பேனோ கொடுத்தோடனே கன்ஃபர்மேஷன் பேஜ் ஓப்பன் ஆகணும். இதில் வந்து கன்ஃபார்ம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடை கம்ப்ளீட் ஆன பிறகு டேஞ்சன்ட் கோட் சொல்லி அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு காட்டும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கூகுள் பேலேருந்து பே பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ண உடனே வந்து ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே பேமெண்ட் கம்ப்ளீட்டுன்னு சொல்லி உங்களுக்கு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்திருக்கு. அதன் மறுபடியும் நீங்கள் இதை ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நோட் டியூன்னு சொல்லி டிக் மார்க் ஷோ ஆகும். இந்த மெத்தடை பயன்படுத்தி இபி பில் எவ்வளோ வந்திருக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இபி பில்லும் பே பண்ணிக்கலாம். டிரான்சாக்ஷன் டீடெயில்ஸ் செக் பண்ணாலும் பாட்டம்லேயே வந்து 5வது செக் டிரான்சாக்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு டிரான்சாக்ஷன் டீடெயில்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.